ஏ டு இசட் தமிழ் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான நெய்சோறு செய்ய போகிறேன். நெய்சோறு எப்படி செய்கிறங்கிறது நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நெய்சோறு செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ சீரகம் பரிசி எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நெய்சோறு செய்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம். ரெண்டு பெரிய வெங்காயம் குறுவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பட்டை சின்ன சைஸு, ரெண்டு அன்னாசி பூ, நாலு ஏலக்காய், ரெண்டு பிரிஞ்சி இலை, நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கணும். இது கூட முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 20-25 காய்ந்த திராட்சை உலர் திராட்சை எடுத்துருக்கிறேன். நெய்சோறு செய்கிறதுக்கு 50 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். நெய்சோறு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நெய் சூடான கையோட முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இப்போ முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்த நெய்யிலேயே குறுவன இருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். வெங்காயம் வறுத்த வெங்காயம், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே நெய் சாதத்தில் கடைசியாக சேர்த்துக்கிட போகிறேன். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். கலர் நல்லா மாறி வரணும். இப்போ நல்லா வெங்காயம் வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டு வெங்காயம் வறுத்த நெய் கூட இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சூடான கையோட பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, ஏலக்காய், பட்டை இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். நான் நெய் சாதம் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறேன். அதனால் கடாயிலே எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிட போகிறேன். பச்சை மிளகா இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட குறுவை நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பாரிசி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சீரக சம்பாரிசியை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அரிசி 1 நிமிஷம் நல்லா வதங்கி வந்த கையோட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சீரக சம்பாரிச்சு இந்த நெய் கூட நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வதங்கி வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது நெய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த கப்பால் 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். 3 கப்பு தண்ணி சேர்த்து தண்ணியை சூடுபடுத்திக்கணும். இப்போ 3 கப்பு தண்ணியை சேர்த்தாச்சு. குக்கரை மூடி ஒரு 3-4 நிமிஷம் சூடுபடுத்திக்க வேண்டியது தான். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. தண்ணி கொதித்து வந்த தண்ணியில் ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற சீரக சம்பாரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா அரிசியை வேக விட்டு வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே நெய்யில் அரிசி வதக்கி வச்சுருக்கிறதுனால குக்கரில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். அரிசி நல்லா இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருந்துருச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா உடச்சி விடணும். கரண்டி வச்சு உடச்சி விடணும். சாப்பாடு இந்த மாதிரி உடச்சி விட்டு மறுபடி ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்துக்க வேண்டியது தான். குக்கர் அந்த இடத்துல ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்தோம்னா, குக்கரை மூடி எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ சீரக சம்பாரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. சுவையான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே எளிய முறையில் நெய் சாதம் ரெடி பண்ணிடலாம். இது கூட கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து சாப்பாடை பரிமாற வேண்டியது தான். இந்த நெய் சாதத்துக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, குருமா இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம்னா அதிக சுவையாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.